அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துற ஜியோடெஸ்ட் குருக்ஷேத்ரா ஃபெஸ்டிவல் வர ஏப்ரல் 5-8 வரைக்கும் ஆஃப்லைன்ல நடக்க போகுது. நேச்சர் மாக்ஸ் மரச்சக்க ஆர்கானிக் எண்ணெய் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி. எங்களுக்குன்னு ஒரு தொழில் வளர்ப்பு கொடுத்தா நாங்களும் ஒரு பாலின தொழிலோ ஒரு கடை கலெக்ஷனுக்கோ யாரும் நாங்கள் போக மாட்டோம். அவங்க படித்த படிப்புக்கு பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு, பட்டதாரி இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும். எல்லாருமே ஒரு சமுதாயத்தில் நாங்களும் ஒரு ஆள், நாங்களும் ஒரு இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வரணும். ஊர் மக்கள் யார் யாரெல்லாம் எங்களை வேணான்னு சொல்லி, எங்களை வேண்டான்னு சொல்லி வற்புறுத்தி இது பண்ணுறாங்களோ அவங்க எதிர்க்க நாங்கள் வாழ்ந்து காட்டணும். அப்படி அட்மிட் ஆகி அவங்க கியூர் ஆகி போகும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நாங்கள் போய் அவங்கள போய் மீட் பண்ணுவோம். என்ன பேசியிருக்கீங்க? நடந்த அனுபவம் பேசியிருக்கோம். எங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, எங்களை வந்து பிளஸ் பண்ண சொல்லுவாங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க, எங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் நீங்களும் எங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் தான் சொல்லி எங்களை சொல்லிட்டு தான் போவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க உங்களை? மனிஷம்மா தான் கூப்பிடுவாங்க. கிண்டலால கூப்பிடுறது அந்த மாதிரி? மனிஷம்மா தான் கூப்பிடுவாங்க, மஞ்சம்மா சல்யூட் எடுத்துருவாங்க. ஸோ நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? நானும் செல்லம் தான் கூப்பிடுவேன். சொல்லுசாமி என்னம்மா அப்படின்னு செல்ல குட்டின்னுவேன். முன்னோட இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன். அதாவது மனசளவுலையும் சரி, வீட்டில் எதனா சண்டை கஷ்டம்னா கூட இங்கே வந்து அதெல்லாம் தெரியாது. வேலையும் செய்வோம், அதேமாரி ஜாலியாக பேசுவாங்க, எல்லாம் பழகுவாங்க. என்ன சொல்கிறது, சொந்த பந்தம் எப்படியோ அந்தமாரி. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நானும் லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. என் ஹஸ்பண்ட் வீட்டில் அவர் ஆட்டோ ஓட்டுறப்பல நான் வீட்டோட தான் இருக்கேன். ஃபேமிலி பேக்லாம் வைக்கப்படாமல் இது வந்து திருநங்கை சாங். எங்க அம்மா எழுதியிருக்கிறது. திருநங்கையா பிறந்ததில்ல இன்பம், அப்ப வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப துன்பம். என் கதை இப்போ சொல்ல போறேன் கேளு. எல்லா துறையிலையும் நாங்களும் இப்போ ஆளு. என்ன விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க? இங்கே ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, எந்த ஹாஸ்பிட்டலில் யாரும் திருநங்கைகள் கிடையாது, நாங்கள் தான் திருநங்கைகள் ஒர்க் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வாங்கினோம். அதுக்கப்புறம் சேப்பாக்க தொகுதியில் MK Stalin ஒய்ஃப் அவங்க கையில் நாங்கள் வாங்கினோம். நாங்கள் 3 பேர் வாங்கினோம். பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தினுடைய இயக்குனர் பூர்ணச்சந்திரா அவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். அதே மாதிரி இங்கே வேலை செய்யக்கூடிய திருநங்கைகள்கிட்டையும் பேசுகிறதா இருக்கும். அதை தாண்டியும் இங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குதுன்னு நிறைய விஷயங்களை பார்க்குறதாகவும் இருக்குது. ஸோ தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு சொன்ன மாதிரி என்ன விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது, எப்படி இருக்குது ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசலான்னு. ஸோ இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் வந்து திருநங்கைகளுக்கான அந்த வாய்ப்புகள், அதை பற்றி சொல்லுங்கள். நான் சொன்னது தான், நான் அதை எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால், நான் எப்படி ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைக்கணும்னு விருப்பப்படுறேனோ அதே ட்ரீட்மெண்ட் மற்றவங்களுக்கு பண்ணணுன்ற அந்த நோக்கத்தில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விளிம்பு நிலை மனிதர்கள்னால், அந்த விளிம்பு நிலை மனிதர்கள் வந்து அவர்கள் எங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் விளிம்பு நிலை மனிதர்கள் தானே. அவங்க சமுதாயத்தில் அக்செப்ட் பண்ணப்படணும். அப்போ இதே மாதிரி கஷ்டப்படுற இன்னொருத்தவங்க யார்? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான். ஸோ இவங்களை எப்படி நான் மீட் பண்ணேன்னா, வந்து கேம்ப் நடந்தது இப்போ கொஞ்ச நாள் முன்னால். எல்லாருக்கும் வந்து உதவித்தொகை கொடுக்கப்பட்ட போது கேம்ப் வந்தது. ஸோ அந்த கேம்ப்ல நிறைய பேர் வந்தாங்க, 150-160 பேர். ஒரு மரைன் இன்ஜினியர் இருந்தாங்க, டீச்சர் இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தவங்க இருந்தாங்க. பட் காமனாக இருந்தது என்னன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். அந்த டைம் கோவிடோட ரிகவரி பீரியட் வேற, எங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் நாங்கள். ஸோ அந்த டைம்ல கிறிஸ்டலோட அவுட் சோர்சிங்ல கேட்கும்போது, இருக்கு மேடம் வேகன்சின்னு. ஸோ எல்லாமே ஒன்றா கூடி வர நேரம்னுவாங்களே, அந்த மாதிரி வந்தது. ஸோ இவர்கள் வந்தாங்க, இவங்க எல்லாமே இன்னொருத்தரும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. வணக்கம், என் பேர் மனிஷா. எவ்வளோ வருஷமாக காப்பகத்தில் வேலை செய்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க? எங்களுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 5 மாதம் தான் ஆகுது. இந்த காப்பகத்தில் வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சுந்தரி மேடமுக்கு வணக்கம் சொல்கிறேன். அவங்களுக்கு தான் நான் மனமார்ந்த நன்றி சொல்லணும். அவங்க இல்லைனா எங்களை இந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்குன்னு ஒரு தொழில் வளர்ப்பு கொடுத்தா நாங்களும் ஒரு பாலின தொழிலோ ஒரு கடை கலெக்ஷனுக்கோ யாரும் நாங்கள் போக மாட்டோம். அவங்க படித்த படிப்புக்கு பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு, பட்டதாரி இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும். எல்லாருமே ஒரு சமுதாயத்தில் நாங்களும் ஒரு ஆள்,
நாங்களும் ஒரு இடத்துல இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வரணும். ஊர் மக்கள் யார் யாரெல்லாம் எங்களை வேணான்னு சொல்லி எங்களை வேண்டான்னு சொல்லி வற்புறுத்தி இது பண்ணுறாங்களோ அவங்க எதிர்க்க நாங்கள் வாழ்ந்து காட்டணும், எல்லாருமே சுதந்திரமாக இருக்கணும். இப்போ இந்த காப்பகத்தில் என்ன வேலையில் இருக்கீங்க? மனநல காப்பகத்தில் வந்து நான் டெலிஃபோன் பூத் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்கே இது சொல்லுங்களேன், காப்பகத்தில் இருக்கிற இந்த வேலை எப்படி இருக்குது, எவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வேலை மொதல் எங்களுக்கு வரும்போது எங்களுக்கு தெரியாது. டெலிஃபோன் பூட்னா இன் அவுட் எழுதுறது, அப்புறம் வந்து தகவலை பற்றி சொல்கிறது. ஸோ இப்போ நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்களே இந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, உள்ளே இதெல்லாம் இருக்குன்னு. அப்படி அட்மிட் ஆகி அவங்க க்யூர் ஆகி போகும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நாங்கள் போய் அவங்கள போய் மீட் பண்ணுவோம். என்ன பேசியிருக்கீங்களா? இதுவரைக்கும் நடந்த அனுபவம் பேசியிருக்கோம். எங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, எங்களை வந்து பிளஸ் பண்ண சொல்லுவாங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்கள், எங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மா நாங்களும் நீங்களும் எங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் தான் சொல்லி எங்களை சொல்லிட்டு தான் போவாங்க. ஸோ இப்போ இந்த 5 மாதத்தில் ஏதாவது மறக்க முடியாத அனுபவம் அந்த மாதிரி இருக்கு? கன்னியாகுமரியிலேருந்து வந்தாங்க லோகேஷ், அவங்க அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி, அவங்க பேஷண்ட்டாக தான் இங்கே வந்தாங்க. அப்போ எனக்கு பழக்கம், மேம் எங்களுக்கு எந்த அட்ரெஸ்ஸும் தெரியாது, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் மேம் அப்படின்னாங்க. நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பேசி இது பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லி அவங்கள வர வச்சு இங்கே க்யூர் பண்ணி நான் அனுப்பிச்சிருக்கேன். 2 வாரம் வச்சாங்க 3 வாரத்துக்கே அனுப்பிச்சிட்டாங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் அபிராமி. எவ்வளோ மாதமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? இங்கே 2 மாதமாக ஒர்க் பண்ணுறேன். ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் செஞ்சிட்ருக்கேன் இந்த மனநல காப்பகத்தில். எப்படி ஒர்க் கிடச்சது எங்களுக்கு, யார் சொன்னாங்க? இது வந்து ஒரு மீட்டிங் வந்திருந்தோம் இங்கே, அப்போ தான் அந்த ஒர்க் கிடச்சிது. இது எனக்கு கிடைக்கல, எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கிடச்சிது. வைஷ்ணவி எங்கள் அக்கா பேர், அவங்களுக்கும் மணிஷாமான்றவங்களுக்கும் ஒர்க் கிடச்சிது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து நாங்கள் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த ஒர்க்குக்கு நாங்கள் போயே ஆகணும்னு சொல்லி இந்த ஒர்க்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பை வாங்கினோம். சொல்லுங்களேன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன் எப்படி. அதாவது நான் காலைல வந்தேன்னா ஒரு சில பேஷண்ட் வந்து வந்துடுவாங்க, ஒரு 2-3 நாள் பழக்கான பேஷண்ட்லாம் வந்து. இப்போது நேற்று தான் ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போனான், லட்சுமின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு காலையில் ஆனால் போதும் 7 மணிக்கு கதவு தட்டிக்கிட்டே இருக்கும், அபிராமி அக்கா அபிராமி அக்கா அபிராமி அக்கான்னு. நான் வந்தோடனே நான் பெருக்கி கிருக்கி தொச்சுட்டு வர வரைக்கும் என் ரூம் விட்டு நவராது. வெயிட் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணுவாங்க. சாப்பிட்டா கூட ஒன்றா தான் சாப்பிடணும், பார்த்தா என் பகல் தான் பார்த்து தூங்கணும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருந்தாலும் உள்ள வாய்ப்பு இருக்குமா? ஃபஸ்ட்டு நான் செக்யூரிட்டி இன்சார்ஜாக இருந்தேன். செக்யூரிட்டியில் இருந்து தான் டெலிஃபோன் பூத்துக்கு வந்தேன். செக்யூரிட்டியாக இருக்கும் போது அப்போ எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்க, நாங்கள் மேலே போவோம், நாங்கள் போயிட்டு அவங்க மேக்கப் பண்ணி விடுறது, தலைவாரி விடுறது, ட்ரெஸ்ஸிங் இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி பண்ணாத, அசிங்கம் போடல அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களை பயமுத்தோம். இல்லை வானாமா அசிங்கமாக இருக்குமா ஞாபகம் எல்லாம் அப்படின்னா, ஆ நீங்கள் சொன்ன நான் கேப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு ஊட்டிக்கிறோம், டிஃபன் ஊட்டிக்கிறோம், ஜாலியாக பேசியிருக்கோம், டான்ஸ்லாம் ஆடிருக்கோம். எப்படி கூப்பிடுவாங்க உங்களை? மனிஷாம்மா தான் கூப்பிடுவாங்க. கிண்டலாலாம் கூப்பிடுறது அந்த மாதிரி? மனிஷாம்மா தான் கூப்பிடுவாங்க, மனிஷாம்மா சல்யூட் எடுத்துடுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? நானும் செல்லம் தான் கூப்பிடுவேன். சொல்லுசாமி என்னம்மா அப்படின்னு செல்லக்குட்டின்னுவேன். இல்லை அது உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? என்ன எல்லாருமே பிடிக்கும்? எல்லாருமே பிடிக்கும். ஆனால் குறிப்பிட்டு இவங்க வந்து இதனால எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஜோதின்றவங்க ஒரு பேஷண்ட் இங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு கை குழந்தை சின்ன பையன் இருந்தான். அவங்களாம் வந்து நாங்கள் தான், நான் போனால் தான் அவங்க வந்து மேடம் மனம் பண்ணுவாங்க, வேறு யாராக இருந்தால் அரைச்சக்கம் பண்ணுவாங்க, அரட்டை அடிப்பாங்க, அம்மக்குளம் பண்ணுவாங்க. நான் போனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் போனால் எங்கள் மச்சம்மா வந்துச்சுன்னு சொல்லி சிரிப்பாங்க. அவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்றது அப்படி தான், மனிஷம்மான்னு சொல்ல மாட்டாங்க, மச்சம்மா என்னுவாங்க. ஸோ இப்போ இந்த இப்போ நீங்கள் சேர்ந்து 2 மாதம் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? முன்னோட இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன். அதாவது மனசளவுலையும் சரி, வீட்டில் எதனா சண்டை கஷ்டம்னா கூட இங்கே வந்தால் அதெல்லாம் தெரியாது. வேலையும் செய்வோம், அதேமாரி ஜாலியாக பேசுவாங்க, எல்லாம் பழகுவாங்க. என்ன சொல்கிறது, சொந்த பந்தம் எப்படியோ அந்தமாரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திருநங்கையாக இருக்கும்போது ஒரு வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நானும் லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. என் ஹஸ்பண்ட் வீட்டில் அவர் ஆட்டோ ஓட்டுறப்பல நான் வீட்டோட தான் இருக்கிறேன். ஃபேமிலி பேக் வைக்கப்படாமல் இல்லை, பேர் சொல்லுங்கள் அதுக்குன்னு. சரத்குமார். 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 இப்போ சொல்லுங்கள் அப்படி. அவங்க நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கினேன். எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து நாங்கள் வெளிப்படுத்தாத, இங்கே வந்து வீட்டில் 1000 பிரச்சனை நடக்குது, வெளியே இது இப்படி பேசுவாங்களா அப்படி பேசுவாங்க இருக்கோம். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக தான் ஆகிடும். அவருக்கு சந்தோஷமா உங்களுக்கு வேலை கிடைச்சது? இந்த வேலைக்கு வந்து நான் அவார்டு வாங்கினேன், மெடல் வாங்கினேன், அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து சுதந்திர தின அன்னைக்கு இது வாங்கினேன், அவர் கார்ட்ஸ் வாங்கினேன், எல்லாமே வாங்கினேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு தேவை என்னென்னா,
நீ ஈடுபடக்கூடாது, தப்பு தொழில் ஈடுபடக்கூடாது, கடை கலெக்ஷன் கேட்கக்கூடாது, நாலு பேர் எதிர கௌரவமாக இருக்கணும், நீ இருக்கிற ஒரு டீசெண்ட்டுக்கு டீசெண்டாக இருக்கணும், இதுதான் அவர் எதிர்பார்ப்பாரு. ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே ஒரு ஜாலியாக. ஆமாம், வெளியே இருக்கிற கவலையோடு நாங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம்ப்பா. இந்த பிரச்சனையும் கிடையாது, யார் விட்டு பிரச்சனையும் இல்லாத இருக்கிறோம். எங்களுக்கு எங்களுக்கு அன்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து டைரக்டர் மேம் இருக்காங்க, சூப்பர்வைசருங்க இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, ஸ்டாஃபுங்க எல்லாருமே ஜாலியாக தான் பேசுவாங்க. நான் இப்போ வந்து இங்கே டெலிஃபோன் பூத்து இங்கே இருந்துட்டு அங்கே ஓபியில் இப்போ இருக்கிறேன், ஓபியில் இருந்தோம் எனக்கு அங்கே ஜாலியாக தான் இருக்கிறேன். ஸ்டாஃப் எல்லாருமே பழகி மனிஷா வரலையே மனிஷா வரலையேன்னு சொல்லி தான் என்னை கேட்பாங்க, தவிர ஏன் லீவ் போட்டாலே நான் அவ்வளோ கேள்வி கேட்பாங்க, ஏம்மா லீவ் போட்டேன் எதுக்குன்னா, இல்லை மேம் இந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகும். ஸோ இப்போ ஒரு திருநங்கையாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பார்வை இருக்கா யாராவது ஒருத்தர்கிட்ட அப்படின்ற மாதிரி? இல்லை, வந்து சகஜமாக பழகிறாங்க. இல்லை, எல்லாருமே ஒரு சரிசமமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு சில ஆண்களும் சில பெண்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேலேருந்து கீழே பார்க்குறாங்க, வெளியே சொல்கிறீங்க, ஒரு இதுவாக பார்க்குறாங்க, வெளியே சொல்கிறாங்க. இல்லை இல்லை, உள் வெளியே இருந்து உள்ளே வரவங்களே இவங்களான. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து, ஓ இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க போல, இங்கே இருக்கிறாங்க போல், ஜாப் அட்டெண்டில் இருக்காங்க போல் அப்படின்னு தெரிஞ்சு பரவாயில்லன்ட்டு அவங்களும் சகசமாகிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்து நான் கானா பாட்டெலாம் பாடிட்டு இருந்தேன். ஓ பாடுவீங்களா? பாடு, ஒரு பாட்டு பாடுறீங்களா? எஸ். இது வந்து திருநங்கை சாங், எங்கள் அம்மா எழுதியிருக்கிறது. திருநங்கையா பிறந்ததில் இன்பம், அப்போ வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப துன்பம், என் கதை இப்போ சொல்ல போகிறேன் கேளு, எல்லா துறையிலையும் நாங்களும் இப்போ ஆள், சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு குடும்பத்தால் துரத்தப்பட்டு எவ்வளவோ அசிங்கப்பட்டு இப்போ வாழிறப்பா நான் மானம் கிட்டு, ஓட்டம் பிடிச்சி ஓடிட்டேன் திருநங்கையாக மாறிட்டேன், எங்களை கண்டா எல்லோருக்கும் கோவமா, திருநங்கையாக பிறந்தது எங்கள் சாபமா, எல்லோருக்கும் எங்களை கண்டா கோவமா, திருநங்கையாக பிறந்தது எங்கள் சாபமா. அம்மா எழுதுன பாட்டா? அம்மா எழுதுன பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க? இங்கே ஒர்க் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, எந்த ஹாஸ்பிட்டலில் யாரும் திருநங்கைகள் கிடையாது, நாங்கள் தான் திருநங்கைகள் ஒர்க் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வாங்கினோம். அதுக்கப்புறம் சேப்பாக்க தொகுதியில் முக ஸ்டாலினுடைய ஒய்ஃப் அவங்க கையில் நாங்கள் வாங்கினோம். நாங்கள் மூணு பேர் வாங்கினோம், வைஷ்ணவி, அபிராமி, நான், நாங்கள் மூணு பேருமே வாங்கினோம். முதலமைச்சர் இவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட, மிஸ்ஸஸ் கிட்ட. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி மனிஷா. தேங்க்யூ. என் பேர் வந்து மீரா, நான் வந்து இங்கே செவிலியராக பணிபுரிகிற ஒரு 15 வருஷமாக இருக்கேன் அரசு மனநல காப்பகத்தில். எங்களுடைய ரோல் இங்கே மெயினாக என்னென்னா, காலையில் நாங்கள் பேஷண்ட்டை தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்ததுக்கப்புறம் அவங்கள ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு கோத்ரூ பார்க்குறோம். பார்த்துட்டு அவங்களுக்கு பர்சனலாக அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கேர் ஏதாவது தேவைன்னா அவங்கள மட்டும் நம்ம சைட் பண்ணிவிட்டு மீதி பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு பர்சனல் ஹைஜீனுக்கு கொண்டு போயிடும். கொண்டு போனால் அவங்களே இங்கே வந்து ப்ரஷ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, இல்லைனா நம்ம அட்டண்டர்ஸ் அதுக்கெல்லாம் இருக்காங்க. முடிஞ்சிட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க, சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நடக்க கொல்ல அப்படி ஒரு ரவுண்டு வர்றதுக்கு அதெல்லாம் பண்ணுறாங்க. என் பேர் ராதா, நான் இங்கே 11 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப அமைதியாக வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது நம்மளால். ஆனால் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக மாத்திரை எடுத்துப்பாங்க, அவங்களுக்காக கோபம் வருது, எதனால நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோன்னா உடனேலாம் காமிக்க மாட்டாங்க. நம்ம வந்து சொல்லுவோம், அம்மா சத்து ஊசி போடுறோம், உடம்புக்கு நல்லது, நீங்கள் போட்டுக்கோங்க. கேட்பாங்களா, எதுக்கு ஊசி போடுறீங்க? எதுக்கு ஊசி போடுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன அவங்களும் தானே திட்டுனாங்க, அவங்களுக்கு ஊசி போட மாட்டேறீங்க, எனக்கு மட்டும் போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரெண்டு ஊசி போட்டாச்சுடா, உனக்கு ஒரே ஒரு ஊசி சத்து ஊசி தான், உனக்கு போட்டுக்கோ, நல்ல பிள்ளை இல்லைன்னா போட்டுப்பாங்க. சாப்பிடவே மாட்டாங்க, கோவம் வந்துடும் ஒரு சில நேரத்தில். அப்போ வந்து சொல்லுவோம், வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம், அம்மா பாரு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம், இன்றைக்கி சாப்பிட்டு என் சல்லோனில் என் பட்டு இல்லைன்னா சாப்பிட்ருவாங்க. அடுத்த நாள் வந்தோடனே கேட்பாங்க, அம்மா வரவே இல்லையேன்னுவாங்க. இன்னும் வரலடா, ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்குதுன்னு சொல்லுவோம். வித்தியாசமாக இதுதான் சொல்கிறேன், ஒரு 10 பேஷண்ட் இருக்கிற இடத்துல ஒரு 4 பேர் நல்லாயிட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க மெடிக்கல் அஃபீஸர் அப்படின்னு சொன்னால், அவங்களும் என்னோட தானே வந்தாங்க, அப்போ ஏன் என்ன மட்டும் நீங்கள் அனுப்பலை பர்டிகுலராக அப்படின்னு 2 வார்ட்லேயே நிறைய பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக இருக்காது, அதனால வெயிட் பண்ண வச்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் அனுப்பலாம்னு நினைப்பாங்க. க்யூர் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் இது பண்ணுவீங்க?
அவங்களுடைய பர்சனல் ஹைஜீனே அவங்களே பண்ணிக்கிற மாதிரி, இப்போ நார்மலாக நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுடைய ஹேபிட்ஸே டோட்டலி மாறிடும். அவங்களே இப்போ காலையில் எழுந்த உடனே நம்மளே ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், அந்த மாதிரி நம்ம ரொட்டீனாக நார்மல் லைஃப்பில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அவங்களுடைய யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்க அவங்களே செய்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போவே நமக்கு வந்தபோது இருந்ததுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். என் பேர் மகேஸ்வரி. ஆக்சுவலி நான் இங்கே வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து ஐஎம்ஹெச் வேணும்னு செலக்ட் பண்ணி வரலை. நான் வெளியில் ஒரு 5 இயர்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், ஜிஹெச்சில். ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் ஐஎம்ஹெச் வந்து செலக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னடா தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ இங்கே. ஏன்னா பேட்டர்ன் எல்லாம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு, மற்ற ஹாஸ்பிட்டலோடு இங்கே கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்போ கஷ்டமாக இருந்த கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு வார்டு ஃபீமேல் சைடு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 டேஸ் லீவு கழிச்சு வந்தேன். வரும்போது பார்த்தா ஒரு பேஷண்ட்டு என்னை வந்து அவ்வளோ ஒரு அக்கறையாக, 2 நாள் நீ ஏன் வரல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு விசாரித்தாங்க. என்ன வீட்டில் கூட நம்ம வந்து டிப்ரெஸ்ஸாக இருந்தாவோ இல்லை மற்ற நம்மளுடைய மூடை வந்து இது பண்ணி யாரும் அவ்வளோ இது நம்மளை கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அப்போ எந்த அளவுக்கு நம்மளை நோட் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, அப்போ நம்மளோட ரோலை நம்ம செய்யும்போதும் கூட பேஷண்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே அஃபெக்ஷனாக செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் அப்போ ஃபீல் பண்ணேன். இன்னொரு விஷயம், மற்ற ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க தான் கம்ப்ளைண்ட்டாக நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லியோ இல்லை நம்மளோ ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் இங்கே நம்ம நோட் பண்ணணும் பேஷண்ட்டை, பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுது, பேஷண்ட்டோடைய சுச்சுவேஷன் என்ன, அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கூட நம்மளுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருந்தால் கூட பேஷண்ட் கூட கொஞ்சம் அடாப்ட் ஆகையில் அவங்க நம்மக்கிட்ட காட்டுற அஃபெக்ஷன் வந்து ஒரிஜினல், அதுதான் உண்மைங்க. வெளியில் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியலை, ஈவன் ஃபேமிலியில் கூட வந்து எப்படின்னு தெரியல. ஆனால் இவங்க உண்மையிலேயே நம்மக்கிட்ட வந்து நடந்துக்கிற விஷயம் வந்து நம்மளை ரொம்ப டச் பண்ணோம். அதனாலேயே நம்ம அவங்க கூட வந்து சந்தோஷமாக வேலை பார்க்குறதுக்கு பிடிக்கும். நாங்கள் கூட ரூமில் அப்படி தான் அடிக்கடி பேசிப்போம். வீட்டில் இருக்கிறத விட டியூட்டிக்கு வந்தால் தான் உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அது வந்து உண்மை தான். முக்கியமான விஷயம் இருக்குல்ல, கிச்சன், அதுவும் நீங்க தான் இன்சார்ஜ் அப்படினு கேள்விப்பட்டோம். இல்ல இன்சார்ஜ் கிடையாது, एक्चुअली கிச்சன்ல நான் ஒன் ஆஃப் தி ஸ்டாஃப். ஓகே, அத பத்தி சொல்லுங்களே. எவ்ளோ என்ன எல்லாருக்கும் அது பிரேப்பர் பண்ணும்போது எப்படி எந்த அளவுக்கு அட்டென்ஷன் இருக்கும்? அப்பவும் வந்து நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம வந்து ஃபீல் பண்ணி நம்ம வந்து வர்க்கர்ஸ் வந்து வேலை வாங்கணும். ஏனாதானே நம்ம வேலை வாங்குறது நல்லது இல்ல. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பெரிய அமௌண்ட் வந்து பெர் டேக்கு செலவாகுது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்ல இருந்து செலவு பண்றாங்க, மேக்ஸிமம் அது வேஸ்ட் ஆகாமல் பேஷண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நம்ம நினைக்கணும். அது என்னை நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து நம்ம வீட்டில் எப்படி எப்படியோ சமைச்சு சாப்பிட்றோம் வைக்கிறோம், இருந்தாலும் சமைக்கிறத எவ்வளவு தூரம் நம்ம வந்து குக்குங்களை மோட்டிவேட் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறோம். என் பேர் ஷகிலா பேகம். நர்சிங் சூப்ரண்டண்ட்டாக அரசு மனநல காப்பகத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட ரோல் என்னென்னா, நாங்கள் நர்சிங் சூப்ரண்டண்ட்டு, 140 ஸ்டாஃப் நர்சஸ் இருக்காங்க, அப்புறம் ஃபீமேல் அட்டண்டர் ஒரு 50 பேர் இருக்காங்க, ஃபீமேல் சானிட்ரி ஒர்க்கர் ஒரு 25 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து போஸ்டிங் போட்டு அந்தந்த வார்டு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ 900 இன்பேஷண்ட் இருக்காங்க, வார்டு வந்து 18 வார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து சஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ஸ்டாஃப் நர்ஸை போடணும். எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் அங்கே ரெகுலராக இருக்கிற ஸ்டாஃப்ங்களை பார்த்து அந்த மாதிரி போஸ்டிங் போடணும். இவங்களோட ஆஃபு லீவு எல்லாமே கேல்குலேட் பண்ணி எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த பேஷண்ட்டுக்கு ரெகுலராக வர்றவங்க இவங்க தான் அப்படின்ட்டு தெரிஞ்சு அவங்க எந்த ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. நியூவாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் இது பண்ணுவாங்க, ஹெசிடேட் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டேன், எனக்கு டயட் வேண்டாம் அப்படின்னு. எங்கள் மிஸ் எங்கள் மிஸ் எங்கன்னு தான் கேட்பாங்க. எல்லாரும் மிஸ் தான் கூப்பிடுவாங்களா? மிஸ்ஸி, மிஸ்ஸி. நாங்கள் அப்போ வந்து கவுன் போட்டிருந்தோம்ல, சரி சரி, அதனால் வந்து அப்போ இருந்து மிஸ்ஸி. ஓகே, மிஸ்ஸின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி இவங்க யாரும் அங்கே இல்லைன்னா நேராக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. சூப்பரிண்டென்ட் ஆஃபீஸ்க்கு வந்து, எங்கள் மிஸ்ஸி வரல, ஏன் வரல, எதுக்கு, நீங்கள் எங்களுக்கு அடுத்த போஸ்டிங் இவங்கள போடுங்க, அவங்கள போடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வரும். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து எல்லாம் போஸ்டிங்கே போடுற அளவுக்கு நிற்பாங்க. இந்தந்த மிஸ் இங்கே போடுங்க, இந்தந்த ஆயா எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பேஷண்ட்ஸோட. ஸோ இவ்வளோ பேருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. அதான் சொன்ன மாதிரி இப்போ செப்பரேட் சில ரூம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கா, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டர். ஏன்னா பல இடத்துல நான் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். நான் கோவம் வந்ததுன்னா ஒரு போலீஸ் இங்கே நான் வரும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்கி தான் வந்து வந்தேன். கரண்ட் ஷாக் கொடுங்கன்னுவாங்க, என்னமோ வந்து இது கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இல்லை. நான் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்வேன், நீங்கள் தயவு செஞ்சு ஷாக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க, இவங்களுக்கு வந்து உடனே அந்த படம் ஞாபகம் தான் வரும். அதனால் அப்படியெல்லாம் இல்லை. மயக்க மருந்து நிபுணர் வருவாங்க ஜிஹெச்லேருந்து, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மயக்க மருந்து நிபுணர் வந்து
அம்மா அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துற குருக்ஷேத்ரா ஃபெஸ்டிவல் வர ஏப்ரல் 5-8 வரைக்கும் ஆஃப்லைன்ல நடக்க போகுது. நேச்சர் மார்க்ஸ் மரச்சக்க ஆர்கானிக் எண்ணெய் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி.